அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் 5/12/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 1/1 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. இஃப் அ பிரின்சிபல் இஸ் கெட்டிங் டபுள்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் தென் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம், இங்கே நம்மளுக்கு கூட்டு வட்டி தனி வட்டி கொடுக்கல அப்படின்னாவே அது தனி வட்டின்னு எடுத்துக்கும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு அசல் அதை என்னன்னு தெரியாது. ஸோ அந்த பிரின்சிபலை நம்ம 100 வச்சுக்கலாம். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் என் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 4 இயர்ஸ் என்ன ஆகுது, 2 மடங்காகுது. அப்போ P100 அப்படின்னா 2 மடங்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், 4 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இந்த பி வந்து 200 ரூபா ஆயிருக்கும். இந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வட்டியோடு சேர்ந்து வர்றப்ப 200 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த அமௌண்ட் 200 ரூபா ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், அமௌண்ட் மைனஸ் 4 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிறப்ப நம்மளுக்கு அமௌண்ட்டுங்கிறது 200 ரூபீஸ் கிடைச்சிருக்கும். அமௌண்ட் ஈக்குவல் டு 200 அப்படின்னா அமௌண்ட்டுங்கிறது என்னது, பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தான் அமௌண்ட் அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ என்ன கிடைக்கும், இங்கே அவங்களுக்கு அமௌண்ட் 200 மைனஸ் 100 போட்டோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 100 கிடைக்கும். அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிங்கிறது வந்து நம்ம 100 வச்சுருக்கோம், என்னங்கிறது 4 இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைட் பை 100 இங்கே 100 வரும். இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா R = 100 by 4 அப்போ நம்மளுக்கு 25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ R = 25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 25%. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. X varies inversely as twice of Y. Also, when Y equal to 6, the value of X is 4. When Y equal to 8, then the value of X is அப்படின்னு கேட்டிருக்காங்க. X ஆனது Y இன் 2 மடங்குடன் எதிர்விகித தொடர்புடையது. மேலும் Y equal to 6 எனில் X இன் மதிப்பு 4. Y equal to 8 எனில் X இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Xங்கிறது X varies inversely as twice of Y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வர்ஸ்னால் நம்ம 1/Y போடுவோம். இங்கே வந்து ட்வைஸ் ஆஃப் Y-ங்காட்டி 2. இங்கே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியாது, அதனால K-ன்னு வச்சுக்கோம். X equal to K/2Y அப்படின்னு இதுதான் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்மேட்டாக இங்கே கொடுத்துருக்கிறது. இதில் Y equal to 6 சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு X equal to 4 அப்படின்னு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Y equal to 8 போட்டோம் அப்படின்னா X equal to என்ன அப்படிங்கிறதா நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். Xக்கு 4, இங்கே Kங்கிறது தெரியாது, Yக்கு 2 × 6. அப்போ உங்களுக்கு கே வேணும் அப்படின்னா இங்கே வந்து 2 × 6 12 ஆகும். இது இந்த சைடு கொண்டு போனோம்னா கே ஈக்குவல் டு 12 × 4 உங்களுக்கு 48 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கேங்கிறது 48 கிடச்சிருச்சு. இப்போ இந்த இதில் நம்ம எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 48/2Y அப்படின்னு போடுவோம். இங்கே Y ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 × 8 அப்படின்னு வரும். அப்போ 48/16 48 கேன்சல் பண்ணணும்னா 3. அப்போ X ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 3. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.